வெல்கம் டு பாக்கெட் சினிமா. கொரோனா ப்ராப்ளத்தினால மே 17 வரைக்கும் ஊரடங்கு நீட்டிக்கும் அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ஷூட்டிங்ஸ்லாம் எதுவுமே நடக்கல அப்படின்றதுனால எல்லா ப்ராப்ளங்களும் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. இதில் பல ஆக்டர்ஸ்லாம் வீட்டில் இருந்துகிட்டே சோஷியல் மீடியாஸில் பேட்டியும் கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் கமல்ஹாசன் அண்ட் விஜய் சேதுபதியோடைய நேரிலே கலந்துரையாடல் நிகழ்ச்சி இன்னைக்கு நடந்தது. அதில் விஜய் சேதுபதி அதுக்கப்புறம் அபிஷேக் கேட்ட கேள்விகளுக்கு கமல்ஹாசன் பதில் சொல்லியிருந்தார். அதில் கமல்ஹாசன் விருமாண்டி படத்துக்கு முன்னாடியே ஹேராம் படம் நேரடி ஒளிக்கலவை தான் அப்படின்றத பதிவு செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புதிய விஷயத்துக்கு முயற்சி செய்யும்போது கூட இருக்கிறவங்களே திட்டுவாங்க, அழுவாங்க, தடை சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் நம்ம கடந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு விஜய் சேதுபதி ஆண்டவன் கட்டளை படத்தில் நடிக்கும் போது நாசர் சார் ஹேராம் படத்தை முடிச்சப்போ கமல்ஹாசன் சார் கிட்ட பணமே இல்லை அப்படின்னு சொன்னாரு. அந்த சமயத்தில் அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்க எப்படி தைரியம் வந்ததுன்னு, இங்கே அடிப்படையாக வாழ்கிறதுக்கும் பாதுகாப்பாக வாழ்கிறதுக்கும் பணம் முக்கியம் அப்படின்னு பயமுறுத்தி இருப்பாங்களேன்னு விஜய் சேதுபதி கமல்ஹாசன் கிட்ட கேள்வி எழுப்பியிருந்தாரு. தியாகராஜா பாகவதத்திற்கு கண் தெரியாமல் ரயில் நிலையத்தில் உட்காந்துருந்தாரு. அங்கே யாருமே இல்லை அப்படின்னு என்கிட்ட சொல்லும்போது எனக்கு 18 வயசு இருக்கும், ஜாக்கிரதையாக இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ரயில் நிலையத்தில் யாருமே இல்லாமல் உட்காந்து பழகிட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஹேராம் படத்தை பார்த்து என்னோட நண்பர் கண் கலங்கினாரு. இவ்வளவு பணம் செலவு பண்ணியிருக்கோம், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். எனக்கு பயமா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அவர் எதுக்காக இந்த படம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டார். நானும் சக்தி அண்ணனும் பேசும்போது பணம் வந்தால் இப்படி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு பேசியிருந்தோம், அதனால தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நானும் சக்தி அண்ணனும் பேசும்போது எந்த உயரத்தில் இருந்தேனோ அதே உயரத்தில் தான் இருக்கேன், அதே பசி தான் இருக்கு அப்படின்னு கமல்ஹாசன் தெரிவிச்சிருந்தாரு. அதுக்கு விஜய் சேதுபதி, ஒரு அடிப்படை வாழ்க்கையில் பணம்னு வரும்போது அதுக்கு பயம் வரும் அப்படிதானே சார் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதை தாண்டி எப்படி, அது எனக்கும் தோணுது, அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு விஜய் சேதுபதி கேட்டிருந்தாரு. அதுக்கு கமல்ஹாசன், நீங்களே தேடி நீங்களே பதில் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 60 வயசு வரைக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கமல் வசதியா இருக்காண்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வச்சுட்டாங்க. இதுக்கு மேல ஆசைப்படுறது தவறு, இதுக்கு மேல வர்றது எல்லாமே போனஸ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அப்டேட்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.